வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அறிவுச்செல்வன். குறிப்பாக சிமான் காணொளிகள் இந்த இணைய வாயிலாக இப்போது தங்கை அனிதாவுடைய மரணத்துக்கு பின்பு தமிழகம் முழுக்க வீதிகளில் இறங்கி மாணவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது இவர்கள் சொல்வது போல் வெறுமன நீட்டுக்கு எதிரான போராட்டம் மட்டுமா, இல்லை எதிர்முகாமல் இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் சொல்வது போல் இந்த போராட்டம் என்பது மோடி அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமா என்றால் உறுதியாக இல்லை. ஆண்டாண்டு காலமாக இந்த வீதிகளில் வரப்பட்ட சமூக நீதி தத்துவத்தின் விளைவு, தான் படிக்க எண்ணிய ஒரு படிப்பை தகுதி இருந்தும், ஏனென்றால் தகுதி என்கிற சொல் இந்தியாவில் மிகவும் பரவலாக பார்க்கப்படுகிற சொல். அடிமை ஒருத்தன் தகுதியை பற்றி பேசுவதும் ஆண்டை ஒருத்தன் தகுதியை பற்றி பேசுவதும் இங்கு இயல்பாக உண்டாகிவிட்டது. காரணம், இடஒதுக்கீடு வேண்டாம் என்று பிற்படுத்தப்பட்ட கோர்சுவாமியை தீ வைத்து கொளுத்திய போது தகுதி இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக்கப்பட்டது. அதிலிருந்து குறிப்பாக டெல்லியிலிருந்து பார்க்கிற எல்லா கண்களும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களெல்லாம் கருப்பு தோளுடைய எருமை மாட்டை தோளை போத்தியவர்கள், இவர்களுக்கு நிறத்தின் தகுதி இல்லை என்றுதான் பார்க்க பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஏதோ இந்தியாவில் வெள்ளையாக இருப்பவருக்கும் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு என்று சொல்வது போல் ஒரு நடைமுறையை தொடர்ந்து இவர்கள் பின்பற்ற பார்க்கிறார்கள். நான் உண்மையில் தமிழர்கள் நாம் தகுதி இழந்தவர்களா என்பதை நாம் மனசாட்சியை தொட்டு கேட்க வேண்டும். ஏனென்றால் யாரை யாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தகுதி குறித்தான விவாதங்களும் தகுதி குறித்தான பேச்சும் இந்த நாட்டில் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பொதுவாகவே தங்கை அனிதாவின் மரணம், இவர்கள் சொல்வது போல் தங்கை அனிதா மருத்துவம் கிடைக்கும் என்பதற்காக இந்த நாட்டிற்குள் கிடைக்கவில்லை என்பதற்காக அவள் இறக்கவில்லை. நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், தங்கை அனிதா இந்த அரசு சொன்ன முறையில் படித்து இங்கு சாதாரண பெற்றோர்கள் விரும்புகிற தன் பிள்ளை எப்படியாவது மருத்துவராக வேண்டும் என்கிற முறையும் கடந்து எந்த மதிப்பெண் எடுத்தால் எந்த படிப்பை படிக்கலாம் என்பது கூட சரியாக தெரிந்துதான் இந்த மாநில பாடத்திட்டத்தில் படித்து வந்திருக்கிறார். அவளுக்கு மருத்துவம் கிடைக்காது என்பது தோல்வி இல்லை, ஆனால் இந்த நீதிமன்ற நடைமுறை, இந்த நீதித்துறை, இந்த அரசு தொடர்ந்து செய்த வஞ்சக போக்கு தான் தங்கை அனிதாவுடைய இறப்புக்கு காரணம். உண்மை சொல்ல போனால் இது தற்கொலையா கொலையா என்ற விவாதத்திற்கு நான் உள்ளே வர வேண்டும். ஏனென்றால் முதலில் தங்கை அனிதா கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதுதான் உண்மை. ஏனென்றால் மத்திய மாநில அரசுகளாலும் குறிப்பாக இந்தியாவுடைய நீதித்துறையாலும் தங்கை அனிதா இந்த நாட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தான் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றும் தன்னால் ஒரு தான் விரும்பிய படிப்பில் சேர முடியவில்லை என்பதை தாண்டி இந்த நீதித்துறையினால் ஏற்பட்டப்பட்ட கொலைதான் தங்கை அனிதாவுடைய கொலை. தங்கை அனிதாவின் கொலையை பற்றி பேசுகிற போது இங்கு ஒருவர்த்தரும் தகுதி, திறமை, சாதி, மதம் என்பதை தொடர்ந்து பேச வருகிறார்கள். முதலில் நீட் நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று சொல்கிற இந்த தகுதி தேர்வு, இவர்கள் சொல்லுவது தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி தரம் தாழ்ந்திருக்கிறது, கல்வியுடைய தரம் தமிழ்நாட்டில் தாழ்ந்திருக்கிறது, அதனால் இதை உயர்த்துவதற்காக நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். முதலில் தமிழ்நாட்டின் கல்வித்தரம் மற்ற எந்த மாநிலங்களில் ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறது என்பதை இங்குள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் கல்வித்தரம் இங்கு இருக்கக்கூடிய பீகாரை ஒப்பிடும் போதும், இங்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஒப்பிடும் போதும் தாழ்ந்திருக்கிறதா, இல்லை ஒரிசாவை ஒப்பிடும் போது தாழ்ந்திருக்கிறதா, இல்லை இங்க இருக்கக்கூடிய மணிப்பூர், திரிபுரா, மேகாலயாவை ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறதா, இல்லை ராஜஸ்தானை ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறதா, இல்லை மத்திய பிரதேசத்தை ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறதா, இல்லை ஆந்திராவை ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறதா, இல்லை கர்நாடகாவை ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறதா, தமிழ்நாட்டின் கல்வித்தரம் எந்த மாநிலங்களை ஒப்பிடும்போது தாழ்ந்திருக்கிறது, இதுதான் முதல் கேள்வி. என்றால் இவர் சொல்வது தகுதிப்படுத்துதல், ஒரு மாணவனை நாங்கள் தகுதிப்படுத்துகிறோம், தகுதியால் உயர்ந்து விடுகிறார்கள், அதனால் இந்த தேர்வு தேவைப்படுகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் இந்தியாவில் இந்தியனாக பிறந்த அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும்,
எந்த சாதியை சார்ந்தவராக இருக்கட்டும், ஆண்பால் பெண்பால் மூன்றாம் பால் என்று எந்த பாலினத்தை சார்ந்தவராகட்டும், அனைவருக்கும் ஒரே தகுதி. ஒரு தகுதி இருந்தால் குறிப்பாக இவர் சொல்கிற நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்கிற தேசிய தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் மருத்துவம் படிக்க முடியும். இதுதானே? அப்படி என்றால் இந்திய மாணவன் ஒருவன் இந்த தேர்வில் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியாவில் எந்த கல்லூரியிலும் சேரலாம். இதுதான் பொதுவான விதி. நமக்கு சொல்லப்பட்டது அதுதான். இந்தியா முழுக்க ஒரே இந்தியா. மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் அருமையான திட்டம். அதனால் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி கேளுங்கள். இவர் சொல்லுவது ஒரே தேர்வில் இந்தியா முழுக்க மருத்துவர் நிரப்புகிறோம். அப்படி என்றால் சரி, எதற்கு தென்கிழக்கு அதாவது கிழக்கு மாநிலங்கள் செவன் சிஸ்டர் சொல்கிற அந்த மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது இந்த நீட் தேர்விலிருந்து? எதற்கு ஜம்மு காஷ்மீருக்கு விலக்கு அளிக்கப்பட்டது என்றும் சொல்ல போனால், இந்த நீட் தேர்விலிருந்து குறிப்பாக மத்திய கல்வி நிறுவனங்கள் எய்ம்ஸ், செல்லூர் ராஜீவ் போன்ற அறிவாளிகள்லாம் மதுரையில் மத்திய கல்வி நிறுவனத்தை கொண்டு வருவது சொல்கிறார் அல்லவா, அந்த மத்திய கல்வி நிறுவனங்களில் ஏன் இந்த நீட் தேர்வு பொருந்தாது யாராவது கேட்டார்களா? இதே தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி என்கிற ஊர், அந்த பாண்டிச்சேரி இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு நீட் தேர்வு பொருந்துமா பொருந்தாதா? நீ தான் சொல்கிறாய் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாரும் சமம். சமம் என்றால் ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டு எல்லாரும் ஒன்று என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த தேர்வு மத்திய அரசால் நிர்வகிக்கப்பட்டு வந்த குறிப்பாக எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைக்கு இந்த தேர்வு ஏன் பொருந்தாது? ஒன்று. இரண்டாவது, இங்கு இருக்கக்கூடிய ஜிப்மர் போன்ற மருத்துவமனைக்கு ஏன் பொருந்தாது? இதற்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். மூன்றாவது, நான் மதச்சிறுபான்மையுடைய உரிமையில் தலையிடவில்லை. நான் சமூக தத்துவத்தின் அடிப்படையில் மொழிச்சிறுபான்மை மதச்சிறுபான்மை மக்களுக்கு நான் தெளிவாக உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த நீட் தேர்வில் சிஎம்சி போன்ற பழமையான பல்கலைக்கழக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலக்கு சிஎம்சி முதல் முதலில் கேட்கிறது, நான் ஏற்கனவே கிறிஸ்தவ மத நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது என்னுடைய கல்வி நிறுவனம், என்னுடைய கல்வி நிறுவனத்திற்கு விலக்கு வேண்டும் என்று கேட்கிறது. அதற்கு உச்சநீதிமன்றம் நீங்கள் விலக்கு கொடுக்கலாம் என்று ஆலோசனை சொல்கிறது. இவர்களும் இப்போது குறிப்பிட்ட இடங்களில் விலக்க கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்பது ஒன்று ஒன்றுதான். ஐயா, மரியாதைக்குரிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய வேந்த பச்சமுத்து உடையார் அவர்கள், அவர் மிகவும் தெய்வ நம்பிக்கை கொண்டவர், இப்போது மாரியாத்தாவை கும்பிடுகிறார். நன்று கவனிங்கள். அவர் இந்து சமூகத்தைச் சேர்ந்த, இந்து மதத்தைச் சேர்ந்த, இவர்களால் சொல்லப்படுகிற இந்து மதத்தைச் சேர்ந்த உடையார் என்கிற ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மாரியாத்தாவை கும்பிடுகிறார். இவருக்கு மாரியாத்தா மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஆண்டாண்டு காலம் மாரியாத்தாவை கும்பிட்டு பார்த்தேன், கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தவள் நீட் தேர்வில் பல கோடியை போய் மத்திய அரசியல் கொடுக்க வேண்டிய தேவையாயிற்று. இனிமேல் நான் மேரியாத்தாவை கும்பிடுகிறேன், நான் இனிமேல் இந்து அல்ல கிறிஸ்தவர் என்று மாற்றி அதை மதச்சிறுவான் நிறுவனத்துக்கு உள்ளே கொண்டு போனால் இங்கு இருக்கிற பச்சமுத்து உடையார் அவர்களுக்கு விலக்கு இருக்கிறதா இல்லையா? சட்டப்படி இந்தியாவின் உச்சநீதிமன்றம் சொல்கிறது மதச்சிறுபான்மை நடத்துகிற நிறுவனங்களுக்கு விலக்கு இருக்குது என்று. நான் இடஒதுக்கீடுக்கு எதிராக இல்லை. அது மதச்சிறுபான்மை மொழிச்சிறுவான் நிறுவனங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிறோம். ஆனால் நீ சொல்லுகிற ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாரும் சமம், அந்த தத்துவமே பொய். ஏனென்றால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொன்னாலும் அடுத்தபடி சரத்து 15-16 சமமானவர்கள் மட்டுமே சமம். ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சமம் என்று நீங்க பார்க்கிறீர்கள். உலகத்தில் ஒரு உயிரினம் என்று பார்த்தால் கொசுவும் ஆடும் எருமையும் மனிதனும் சமம் என்று வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு ஆடு, ஒரு கொசு, ஒரு மாடு, ஒரு மனிதன் தான் வைத்துக் கொள்ள முடியும். மனிதன் இல்லை, மனிதனுக்கு வருவோம் ஆண் பெண் குழந்தை. அதுபோல் சமூக தத்துவத்தில் ஆண்டாண்டுகளமா சாதிய இருக்க மனு தர்மத்தில் இருந்து பிறந்த இந்த மண்ணில் இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி தத்துவத்தை படுகொலை செய்வதற்காகத்தான் இந்த நீட் என்கிற நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்திருக்கிறது. அதில் எப்போது நாங்கள் தகுதியா இல்லையா என்று வருவோம். இவர் சொல்கிறார்கள், இந்த மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி சொல்வது போல் 1176 மதிப்பெண் எடுக்க தந்த பெண்மணிக்கு, தங்கையை குறித்து சொல்கிறார், பெண்மணிக்கு ஏன் வெறும் 86 மதிப்பெண் மட்டுமே எடுக்கப்படுகிறார் என்று கேட்கிறார். இது இதே கருத்தை தான் மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஐயா ஹெச் ராஜா அவர்கள், நான் சொல்வது ஒன்றுதான், இப்போது சாப்பிடுகிற போட்டி, உங்களுக்கும் எனக்கும் சாப்பிடுகிற போட்டி, போட்டி ஒன்றுதான். ஏனென்றால் உங்களுக்கும் வாய் இருக்குது, எனக்கும் வாய் இருக்குது, சாப்பிடுகிற போட்டி, ரெண்டு பேர் வருவோம். ஆனால் ஒரு சிக்கல், சாப்பிடுகிற போது மேஜையில் ஆடும் இருக்கும், மாடும் இருக்கும், மீனும் இருக்கும், ரெண்டு பேர் உட்கார்ந்துருப்போம், யார் அதிகமாக சாப்பிடுவோம் என்றும். நீங்களா நானா? நீங்களும் ஆட்டை சாப்பிடுங்க, நானும் ஆட்டை சாப்பிட்றேன். நீங்களும் மீனை சாப்பிடுங்க, நானும் மீனை சாப்பிட்றேன். நீங்களும் கோழியை சாப்பிடுங்க, நானும் கோழியை சாப்பிட்றேன். ஏன்னா போட்டி, சாப்பிடுகிற போட்டி. நீங்களும் மனிதன், நானும் மனிதன், நீங்களும் இந்தியர், நானும் இந்தியர், நீங்களும் பாரத மாதாவின் தவ புதல்வன், நானும் பாரத மாதாவின் தவல் புதல்வன், நீங்களும் இந்த நாட்டின் பிரஜை, நானும் இந்த நாட்டின் பிரஜை, ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், கோழியை சாப்பிடுவோம், ஆட்டை சாப்பிடுவோம், இங்க இருக்க மீனை சாப்பிடுவோம், யார் ஜெயிக்க முடியும்? மிஸ்டர் ராஜா அவர்களே, நீங்களா நானா?
நான் தான் ஜெயிப்பேன். ஏனென்றால் நான் பிறந்ததிலிருந்தே அசைவ உணவை எடுத்து எடுத்து வளர்ந்தவன். நீங்கள் பிறந்ததிலிருந்தே அசைவ உணவு எனக்கு பிடிக்காது, கருவாடு என்றால் அந்த பக்கத்தில் ஓடிவிடுவேன், அது என்னுடைய குலத்துக்கு எதிரானது என்று வளர்ந்தவர்கள். உங்களை எப்படி கொண்டாந்து அசைவ உணவு சாப்பிட சொல்வது இந்த நாட்டில் மிகப்பெரிய கொடுமையாக இருக்குமோ, அதே போல்தான் 12 ஆண்டு கால அந்த கல்வி திட்டத்தில் படித்து மாநில அரசுடைய கல்வி திட்டத்தை மட்டுமே தொடர்ந்து படித்து வந்த என் தங்கையை, என் பிள்ளைகளை ஒரே நாளில் தகுதிப்படுத்துகிற என்ற பெயரில் நீ தயாரித்திருக்கிற, நீ நடத்தி வருகிற ஒரு நிறுவனத்தின் அடிப்படையில் கொண்டாந்து தேர்வு என்று சொல்வது. நீ முதலில் சிபிஎஸ்இ உயர்ந்தது, மாநில திட்டம் குறைவானது என்பதை நீ எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க முதலில். ஏனால் கல்வி என்பது 1977 வரை மாநில பட்டியல், மாநில அரசுகள் சொல்லிக் கொடுத்த கல்வி, தாய்மொழி வழிக்கல்விதான் இதுவரைக்கும் இந்தியாவில் உயர்ந்திருக்கிறது. அதற்கு நல்ல உதாரணம் எங்கள் மண்ணில் பிறந்த தாய்மொழி வழிக்கல்வியில் படித்த ஐயா அப்துல் கலாம், ஐயா மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள். நீ குறித்துக் கொள்ளுங்கள், மயில்சாமி அண்ணாதுரை அப்துல் கலாமை விடவா வட இந்தியாவில் மிகப்பெரிய அறிவாளர் இருந்து விட்டார்கள். அமர்த்யா சென்னுடைய தாய்மொழியில் படித்தவர்களோ, தாய்மொழியில் படித்த அமர்த்யா சென்னை விடவா மிகப்பெரிய அறிவாளி வந்து விட்டார்கள். கேரளாவில் பிறந்த மரியாதைக்குரிய நம்பூதிரி பாட்டை விடவா மரிய தாய்மொழியில் படித்தவர்கள் மற்ற இந்தி மொழியிலும் பிற மொழியில் படித்த அறிவாளி வந்து விட்டார்கள். சிபிஎஸ்இ இவர் படித்தார், வென்றார் என்று யாராவது சொல்லுங்கள். இங்கு இந்தியாவில் வென்றவர்கள் எல்லாம் தாய்மொழியில் படித்தவர்கள், குறிப்பாக மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள். நாங்கள் 12 ஆண்டு காலம் ஒரே பாடத்திட்டத்தில் படித்து தேர்வு எழுதி வருகிற போது ஒரு ஆண்டுக்கு முன்பு நாங்கள் சொன்னோம் அல்லவா, நீங்கள் வாருங்கள் தேர்வு எழுதுங்கள் என்று. நீங்கள் கேட்கிற தேர்வு, நீங்கள் நடத்திய, மத்திய அரசு நடத்திய ஒரு பாடத்திட்டத்தின்படி வந்த ஒரு தேர்வு தாளை கொண்டாந்து வைத்து 12 ஆண்டு காலம் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவனை கொண்டு போய் தேர்வு எழுது என்று சொன்னால் அது எத்த பெரிய பொய், எத்த பெரிய அபட்டம், எத்த பெரிய ஏமாற்று வேலை, எத்த பெரிய மோசடி வேலை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். 1977 இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் அரசு படுபாதலாக தள்ளி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த போது அதுவரை மாநில பட்டியலில் இருந்த கல்வி, பொதுக்கல்வி, பல்கலைக்கழகம் இதையெல்லாம் மத்திய அரசும் நடத்தலாம். மத்திய அரசு மட்டுமல்ல, மத்திய அரசும் நடத்தலாம். அப்படி என்றால் பொதுப்பட்டியல், பொதுப்பட்டியல் என்றால் மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் என்பது மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து சட்டமேற்றிக் கொள்ளலாம். அந்த சட்டத்தில் முரண்பாடு வந்தால் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, யார் சட்டம் ஏற்றுகிறார்களோ அது எந்த மக்களுக்கு பயன்படுகிறதோ அந்த மக்களின் நலன் சார்ந்து மாநில அரசா மத்திய அரசா இந்த பட்டியல் தான் மேலோங்கி நிற்கும். இதை சொன்னது யார், இங்க இருக்கிற இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமும் இந்தியாவுடைய அரசு அமைப்பு சட்டம். நான் கேட்கிற ஒரு கேள்விதான், அரசியல் சட்டம் மத்திய பட்டியலில் கொண்டு போயிட்டு அப்போது இதே இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் விவாதித்த கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்கிற அரசியலமைப்புடைய அதி புத்திசாலிகள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரே நாளில் கொண்டாந்து நீங்கள் மாநில பட்டியல் இந்த கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு வந்து விட்டீர்கள், இப்படி கொண்டு வந்தால் மாநில அரசு பாதிக்கப்படும் தானே என்று சொன்னபோது இதே இந்தியாவின் பாராளுமன்றம் ஒன்று கூடி சொன்னது, மத்திய அரசு கல்வியை கையில் எடுப்பதற்கு காரணம் நாங்களும் கல்வி சேவையில் இறங்க போகிறோம், இது மாநில அரசு உரிமை தலையிடுவதல்ல, அதற்கு மாறாக இந்தியா முழுக்க ஒரு கல்வியை கொண்டு வரலாமா என்று கேட்டபோது இதே பாராளுமன்றம், இதே அமைச்சரவை, இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள், நாம் கொண்டு வர தயாரா இருக்கிறோம். யார், மோடிஜி சொல்கிற மோடி மஸ்தான் இல்லை, அப்போது இருந்த பார்லிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மிகவும் அனுபவம் வாய்ந்த பார்லிமெண்ட்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் தயார், ஆனால் என்ன செய்யலாம் என்றால் இந்தியா முழுக்க ஒரே கல்வி திட்டம். எப்படி திட்டம், இது காவிகளின் திட்டம் அல்ல, இது காங்கிரஸ் திட்டம் அல்ல, மிக தெளிவாக சொன்னார்கள் ஒரே கல்வி திட்டம். எப்படி என்றால் கணிதம், கணக்கு, தமிழ்நாட்டிலும் 1 1 என்றால் 2, அது குமாரசாமி கணக்கு வேற, அது வேற கணக்கு, குஜராத்திலும் 1 1 என்றால் 2, காஷ்மீரும் 1 1 என்றால் 2, டெல்லியிலும் 1 1 என்றால் 2. அப்படி என்றால் கணித பாடத்திட்டம் என்பது உலகம் முழுக்க ஒன்று. அப்ப இந்தியா முழுக்க மாநில அரசும் மத்திய அரசும் பேசி ஒரு கணித பாடத்திட்டத்தை வரையறுப்பது. இரண்டாவது அறிவியல், இதை கண்டுபிடித்தவர் ஐன்ஸ்டீனா, இதை கண்டுபிடித்தவர் நியூட்டனா, இதை கண்டுபிடித்தவர் யார் என்று ஒரு அறிவியலின் பெயரை சொன்னால் உலகம் முழுக்க ஒன்றுதான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. அறிவியல் என்பது நிரூபிக்கப்பட்ட தேரி, தி ப்ரூவ்ட் தேரி, நிரூபிக்கப்பட்ட தத்துவம். அப்படிப்பட்ட தத்துவங்களை உலகம் முழுக்க முக்கியமாக தேடி அறிவியல், கணிதம் இந்த இரண்டையும் மட்டும், இதெல்லாம் பெரும்பாலான நுழைவுத் தேர்வு, எலிஜிபிள் டெஸ்ட் சொல்கிற பெரும்பாலான நுழைவுத் தேர்வுகள் இதெல்லாம் நடக்கிறது. இந்த இரண்டையும் மட்டும் பொதுவாக்கி ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை யார் சொன்னது, இந்தியாவுடைய அரசியல் சட்டம் சொல்கிறது, மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு கல்வியாளர் குழுவை கூட்டி இரண்டுக்கு மட்டும் பொதுவான பாடத்திட்டம், மத்திய மாநில அரசு இணைந்து ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவோம், அந்த பாடத்திட்டத்தை இந்தியா முழுக்க நடத்துவோம், நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் ரொம்ப முக்கியம், அவர்களின் மொழி உரிமையில் தலையிடக்கூடாது, அவர்களின் வரலாற்றில் தலையிடக்கூடாது,
அவர்களின் புவியியலில் தலையிடக்கூடாது. அப்படி என்று இந்தியாவுடைய பாராளுமன்றமே சொல்லியிருக்கிறது. எப்ப 1977 ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வா, எதற்கு? கணக்குக்கும் அறிவியலுக்கும். கொண்டு வந்திருக்குமா இல்லையா மிஸ்டர் மோடி அவர்களே? எல்லாத்தையும் மாத்துக்கிற நீங்க கொண்டு வந்திருக்குமா இல்லையா? 77 2017 ஆயிடுச்சு, ஏறத்தால் 40 ஆண்டு கால கடக்க போறான். 40 ஆண்டு காலத்தில் கையாளாகாத மத்திய அரசு ஒரு கணிதத்தின் அறிவியலின் பொதுவான பாடத்தை கொண்டு வராமல் இப்போது பொது என்றால் எப்படி பொதுவாக இருக்க முடியும் என்றா? நீங்க சிபிஎஸ்இ என்று நீங்க அதுக்கு கொட்டி கொடுக்கிற பணமும், மாநில அரசுகள் கொட்டி கொடுக்கிற பணமும், கல்வி தரத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். போட்டி போடுகிற தகுதி மத்திய எந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டின் மாணவர்களிடத்தில் போட்டியிட முடியாது. நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், தாய்மொழியில் படிப்பதுதான் ஆக சிறந்தது, மாநில பட்டியலில் கல்வி இருக்க வேண்டும். ஆனால் நீ சொல்லுகிறதுக்காக கேட்கிறேன், ஒரு பாடத்திட்டத்தை 40 ஆண்டு காலம் கொண்டு வராமல் ஒரே இரவில் ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்து கொண்டு வா என்று சொன்னால் இது என்ன ஜனநாயக உரிமை? இவர்கள் சொல்கிறார்கள் இது நீதிமன்ற உத்தரவு என்று. இந்த கொலைக்கு காரணமே இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம். நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன், ஏனென்றால் வந்திருக்கிற உத்தரவு இடைக்கால உத்தரவு. எப்படி இடைக்கால உத்தரவு? இதே இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் மிக தெளிவாக சொல்றான். ரெண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? இந்த நீட் என்பது, நேஷனல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இப்படி கொண்டு வந்தால் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக போய்விடும். சொன்னதியா? நீங்களா? நாங்களா? இந்தியாவின் உச்சநீதிமன்றம் தானே. இது எப்படி ஒரு நாள் மாற்றப்பட்டுச்சு? ஃப்ரூடு நிரூபிக்கப்பட்ட ஒரு முடிக்கப்பட்ட வழக்கு ஏன் திடீர்னு போச்சு? இதை கொண்டு வந்தவர் அனில் தவே என்கிற பாஜகவுடைய ஆதரவாக இருக்கிற உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி, மறுசீராய்வியுடைய குழுவின் தலைவராக இருந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு இனிமேல் இந்தியாவுக்கு நீட்டே வேண்டாம் என்று நீங்கள் சொல்லி ஒரு நீதிபதி தன்னுடைய ஏதாச்சும் அதிகாரத்தால் எடுத்துக்கொண்டு வந்து திணித்தால் அதற்கு வழியே வந்து எங்களை குற்றச்சாட்டு வைத்தால்? அந்த இரண்டு நீதிபதிகள் இந்தியாவுக்கு நீட் தேவையில்லை என்று சொன்னபோது நாங்கள் எப்படி இருந்திருப்போம்? அப்போது நாங்கள் யோக்கியவான்கள். இப்போது நாங்கள் அயோக்கியர்களா? அந்த ரெண்டு நீதிபதிகள் இந்தியாவிற்கு நீட் தேவையில்லை என்று சொன்னபோது நாங்கள் இந்த தேசத்துடைய பக்தர்கள், தேசத்துடைய தேச பக்தர்கள், இப்போது நாங்கள் பயங்கரவாதிகளா? ஒரு நீதிபதியால் மாற்ற முடியாது. அது மறுசீராய்வு மனில் விசாரணை நடந்து மிக தெளிவாக நடந்து நீட் தேவையில்லை என்று நிரூபிக்கப்பட்டு ஒரு நீதிபதி மாற்றுகிறார் என்றால் அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? ஜுடிஷியரிட்ட இருக்கு. அவ்வொரு நீதிபதியுடைய பார்வையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த நீட் இந்தியா முழுக்க நீட்டு வேண்டும். ஒரு மாணவர்களுடைய வாழ்வில் விளையாடுகிற பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றப்பட்டுச்சா? இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுச்சு, ஆனா சட்டமா ஏற்றப்பட்டுச்சா? ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனைகளும் சட்டமா ஏற்றப்படல. ஒரு துறையுடைய செயலாளர் முடிவு செஞ்சாரு. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறையுடைய செயலாளர், மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா, யார் அந்த நட்டா? வானத்தில் குஞ்சு குச்சு வந்தாரா? அவருக்கு தெரியும், அவர் தான் மருத்தாளு சங்கம். மருந்தாள்னா இந்த ஹோமியோபதி நம்ம சொல்றோம், இருக்கும் மெடிசன் உற்பத்தி பண்றாங்கல்ல மருந்து ஆளுநர், இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தனியார் மருந்தையும் நீங்க நல்லா குறிச்சுக்கோங்க. அரசு தரப்படுத்த போறங்கிறான், அரசாங்க மருத்துவருங்கிறான், அரசாங்க மருத்துவமனைங்கிறாங்க, போற ஊசி போடுற டாக்டர் அரசு டாக்டர், உள்ள இருக்கக்கூடிய வாங்குற அரசு அரசாங்கிட்ட சம்பளம் வாங்குற டாக்டர். ஆனா நம்ம பயன்படுத்துற மருந்து ஏது? தனியார் நிறுவனங்கள், தனியார் முதலாளிகள் கண்டுபிடித்து கொடுத்துருக்க மருந்து தான். அது சாரிடான் தொடங்கி இருக்கிற ரெவிட்டல் வரை எல்லாத்துக்கும் தனியார் முதலாளி தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறான். அந்த தனியார் முதலாளி உற்பத்தி கொடுக்க சங்கத்தில் தலைவர் யார் தெரியுமா? முன்னாள் சங்க தலைவர், மரியாதைக்குரிய இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா. அந்த நட்டா தான் இந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணம். அவர் சொல்கிறார் இந்தியாவில் அலோபதி மருத்துவம், இந்த மருத்துவத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கு, அலோபதி மருத்துவத்தில் கை வைத்தால் ஒரு பெரும் முதலாளிகளை கொண்டாந்து இந்த நாட்டில் வளர விடலாம் என்று அவர்கள் தீர்வு செய்தான். அனில் தவே மூலியமாக இந்த உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், இவர் சொல்கிறார்கள் கேரளா ஏன் இதை எதிர்க்கவில்லை என்கிறார்கள். கேரளா நீங்கள் சொல்வது போல் அவர்கள் அலோபதி ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. மருத்துவ முறையில் அவர்கள் ஹோமியோபதிக்கு என்றோ போய்விட்டார்கள். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று சொல்கிற மாற்று மருத்துவத்திற்கு ஹோமியோபதிக்கு போய்விட்டார்கள். இங்க இருக்கிற கர்நாடகா ஏன் எதிர்க்கவில்லை என்றார்கள், அவர்கள் யுனானிக்கு போய்விட்டார்கள். ஆந்திராவில் கொஞ்சம் பகுதி தான் அலோபதி எதிர்க்கிறது, அலோபதி ஆதரிக்கிறது. நாங்களும் அலோபதி ஆதரிப்பதற்கு காரணம், நீங்கள் சிறந்த மருத்துவர் என்கிறார். யாரு? என் பாட்டி முத்துலட்சுமி எட்டியாரை விட சிறந்த மருத்துவரை நீங்க கொண்டு வரப்போகிறீர்கள். தமிழ்நாட்டில் அறுவை சிகிச்சையில் தமிழ் வழி கல்வியில் படித்து, தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்து, உலக சிறந்த அறுவை சிகிச்சை சரியலை விட சிறந்த மருத்துவரை கொண்டு வரப்போகிறீர்கள். உங்கள் இந்தியாவில் எங்கள் இந்தியாவில் இருக்கிற 30 மாநிலங்களில் தமிழ் இந்த ஆங்கில மருத்துவத்தில் தலை சிறந்த மாநிலம் தெரியுமா? முதல் மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவ பூங்கா என்று அழைக்கக்கூடிய மாநிலம் தெரியுமா? தமிழ்நாடு. அதிகமான மருத்துவர்களுக்கு மாநிலம் தெரியுமா? தமிழ்நாடு. அதிகமான மருத்துவமனை இருக்கிற மாநிலம் தெரியுமா? தமிழ்நாடு. அது அரசு நடத்துகிறதா தனியார் நடத்துகிறதா விவாதத்துக்கு உட்பட்டது, நான் உள்ளே வர விரும்பவில்லை.
ஆனால் இந்தியாவில் கம்பேர் தன் அதாவது ஒப்பிட்டளவில் குஜராத்தை விட தமிழ்நாடு மருத்துவத்துறை மேம்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வாடகைத்தாய் முறை உங்களிடத்தில் இருக்கிறது, எங்களிடத்தில் இல்லை. அது மாண்பு சார்ந்த பிரச்சனை. இந்தியாவில் மகாராஷ்டிரத்தை விட தமிழ்நாடு மருத்துவத்தில் மேம்பட்டிருக்கிறது. இந்தியாவில் குஜராத்தை விட மகாராட்டியத்தை விட கேரளாவை விட ஆந்திராவை விட டெல்லியை விட பஞ்சாபை விட நாங்கள் மேம்பட்டிருக்கிறோம், முதலிடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி என்றால் எங்கள் பாடத்திட்டத்தில் படித்து நாங்கள் வென்று நாங்கள் சரியாக போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் முதலிடத்தில் இருப்பவனை பார்த்து 37வது இடத்தில் இருக்கிற பீகார் காரணம் 30வது இடத்தில் இருக்கிற பீகார் காரணம் 28வது இடத்துக்கான உத்தரப்பிரதேசத்தை மோடியும் வந்து நாங்கள் ஒன்றாக சேர்க்கப்படுகிறோம், உங்களை உயர்த்தி விட போகிறோம் என்று சொன்னார் அண்ணன் கரு பழனியப்பன். சொன்னதுதான், நீங்க டவுசர் பாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு பேண்டு போட கத்து தர்றீங்களா? டே, நாங்க ஏற்கனவே பேண்டு போட்டடா, நீங்க பேண்டுக்கு மாறுங்கடா. அந்த கதை தான் இது. நீ 28வது இடத்துல இருக்க மருத்துவத்துறையில, நீ வளர்ந்து முதல்ல போட்டி போட்டு எனட்டவா? நான் முதலெடுக்கிற இடத்தை பார்த்து உன்னை உயர்த்துறேன். உன்னை உயர்த்துறனா? நான் தான் உயர்ந்திருக்கேனே, நான் தான் இந்த பாடத்திட்டத்துல செழித்திருக்கேனே, ஏன் இப்படி பின்னுக்கு? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். 6 நாட்களாக மாணவர்கள் போராடுகிறார்கள். எனக்கு உண்மையில் வருத்தம் இருந்தது. ஒரு மாணவனாய் என்னை, நான் ஒரு விலங்கில் படித்த மாணவன், முதல் விலங்கில் படித்தேன். அதில் 199 மதிப்பெண் எடுக்க முடிந்தது. அப்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த கணேச பாண்டியன் என்கிற அந்த ஆசிரியரை மெய்சிலுக்க கொண்டாடுவேன். எனக்கு தாவரவியர் சொல்லிக் கொடுத்த அனிஷ்மா பாத்திமா என்கிற அந்த எங்களுடைய ஆசிரியை மெய்சிலுத்து கொண்டாடுவேன். தங்கை அனிதாவும் அனிதா போல் பல லட்சக்கணக்கான பெண்களும் இந்த ஆசிரியர்கள் தான் குரு. அவர்கள்தான் கடவுள் என் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார் என்று. ஆனால் இந்த சமூகத்தில் இந்த நேரத்தில் நாமெல்லாம் வீட்டுக்கு போராடுகிற போது எந்த அரசைக்கு எதிராக போராட வேண்டியவர்கள் ஆசிரியர்கள்லாம் ஜெக்டோ ஜியோ என்று தன்னுடைய வேலைவாய்ப்புக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அந்த நேரத்தில் சபரிமலா என்கிற ஒரு வீரர் என் ஆத்தால் உளக்கூர் அரசு மேல்நிலைப்பெண்ணுடைய ஆசிரியை மரியாதைக்குரிய சபரிமலா அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுடைய நீட்டுக்கு எதிராக தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த சமூக பொறுப்பும் கடமையும் இருப்பது ஆசிரியர் சமூகத்திற்கு என்றால் நீங்கள் 12 ஆண்டு காலம் சொல்லிக் கொடுத்த கல்வி போலியானது, தகுதி இல்லை என்று உங்களைத்தான் மத்திய அரசு குற்றச்சாட்டுகிறது. ஆனால் நீங்கள் எந்த இடத்திலும் அதற்காக இறங்கி போராடவில்லை. உங்கள் சம்பள பிரச்சனைக்கு இருக்கிறீர்கள், இது வாழ்வியல் பிரச்சனை. ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் போராடிவிட்டோம். இப்போது நடக்கிற போராட்டம் வெறும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை. மீண்டும் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். மாநில பட்டியலில் இந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு ஏன், கன்கரண்ட் லிஸ்டருக்கு பொது பட்டியலுக்கு ஏன் போனது? உடனே இதை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அதைவிட மேலானது தமிழக மக்களாகிய நாம் சேர்ந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை வெறுமன நீட், காவேரி, முல்லை பெரியார் என்று பல இடங்களில் பேசித் தருகிறோம். இது பல பேர் கேட்கிறார்கள், நாங்கள் பேசினால் இவர்கள் தனிநாடு கேட்கிறார்கள் என்று. நாங்கள் தனி தமிழ்நாடு கேட்கவர்கள் இல்லை. அதற்கு மாறாக ஒரு சுயராஜ்யம் கொண்ட, ஒரு சுய நிர்ணயம் கொண்ட இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை மாற்றுகிற உரிமை. அப்படி என்றால் கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர் என்று சொல்கிற பல பேர் சொல்கிறார்கள், குறிப்பாக இந்த சட்டத்தை அரசியல் சட்டத்தை எதிர்ப்பு எழுதினார் என்று சொல்கிற மரியாதைக்குரிய அம்பேத்கர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அரசியல் சட்டம் இந்திய மக்களுக்கு எதிராக உள்ளது, இதை கொளுத்துகிற நாள் தான் நல்ல நாள் என்று சொல்கிறார்கள். அதுபோல் இந்த சட்டத்தை நாம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக இருக்கிற இந்த திட்டத்தை, சட்டத்தை மாற்றி மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து போகக்கூடிய பல திட்டங்களை கொள்கிற ஒரு மாற்று அரசின் சட்டத்தை திருத்துகிற வேலைக்கு நாம் போராட வேண்டும். வெறும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பதும் காவிரிக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுகிற போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். நன்றி.